தக்காளி சாகுபடியில் ரசாயன முறையை காட்டிலும் இயற்கை இடுபொருட்களான பஞ்சகாவ்யா, அமுத கரைசல், தேமூர் கரைசல் போன்றவர்களை பயன்படுத்தி தக்காளி பயிரை எளிதில் பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து காப்பாற்றி நல்ல லாபம் பெற முடியும் என இன்றைய பண்ணை செய்தியில் கூறுபவர் திருவண்ணாமலை மாவட்டம் வேதபுரி வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் திரு விஜயராஜன் அவர்கள். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா தக்காளி ஒரு முக்கிய பயிராக பயிரிட்டு இருக்காங்க. இதில் சுமார் பார்த்திங்களா ஒரு 1000 ஹெக்டருக்கு மேலே பயிரிட்டு வந்துட்ருக்காங்க. இதிலிருந்து ஒரு சுமார் 7500 மெட்ரிக் டன்னஸ் அதிகமாக மகசூல் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இருப்பினும் பூச்சி மற்றும் பூஞ்சாண நோய்கள் வந்து அதிகமாக தாக்குறதுனால அதிக அளவில் மகசூல் இழப்பு ஏற்படுது. இதனால் விவசாயிகளுக்கு வந்து பெரிய நஷ்டம் வந்து ஏற்படுது. இதனால் ஒரு சில விவசாயிகள் வந்து தக்காளி விட்டுட்டு மற்ற பயிர்களுக்கு மாறி மாறி போயிடுறாங்க. பொதுவாக இது வந்து ஏன் இந்த மாதிரி மகசூல் இழப்பு வருது, ஏன் இந்த மாதிரி நோய்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா கடந்த வந்து ஒரு 1/2 நூற்றாண்டு காலமாகவே வந்து அதிக அளவில் செயற்கை முறையில் இடப்படுற ரசாயனங்கள் வந்து அதிகமாகிடுச்சு. இதனால் பார்த்திங்கன்னா மண் வளம் வந்து நம்ம கெட்டு போயிடுச்சு. மண்ணில் பார்த்திங்களா ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டீஸ்பூன் அதாவது 1 கிராம் மண் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் சுமார் 3 மில்லியன் உயிரினங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 1 கிராம் எடுத்தோம்னா அதில் வந்து 1 லட்சம் உயிரினங்கள் இருக்கிறது ரொம்ப நமக்கு கஷ்டம். அது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரசாயன உரங்கள் அது பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சானக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், அப்புறம் ரசாயன உரங்கள் இந்த மாதிரி போட்டு மண்ணில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் சாகடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம வந்து மண்ணை வளப்படுத்தினா மட்டும்தான் அடுத்தபடியாக நம்ம வந்து நம்ம பின்வரும் சந்ததிகள் நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலையை கொடுத்து ஒரு நோயற்ற வாழ்வு வந்து கொடுத்து நம்ம வந்து வளப்படுத்த முடியும். இப்போ பார்த்திங்களா நான் வந்து தக்காளின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தக்காளி மட்டும் கிடையாது, எல்லா பயிர்களுக்குமே வந்து இயற்கை முறையில் வந்து கிடைக்கக்கூடிய உரங்கள், பூச்சி மருந்துக்கு பதிலாக வந்து இந்த பூச்சி விரட்டி நம்ம ஒரு மூலிகை கரைசல் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி நம்ம வந்து மகசூல் அதிகப்படுத்த என்ன வழின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இயற்கை முறையில் தக்காளி எப்படி நல்லபடியாக சாகுபடி செஞ்சு அதிக மகசூல் எடுப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இப்போ இயற்கை முறை அப்படிங்கிற போது நான் வந்து ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். என்னென்னா இயற்கை முறை விவசாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இயற்கை வழி விவசாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இயற்கை முறை அப்படின்னா என்னென்னா நம்ம காடுகள் வனங்கள்லாம் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், அது பார்த்திங்கன்னா அதே மழை பெய்யுது காத்தடிக்குது நம்ம எல்லாம் பண்ணி அதே விளைஞ்சி மகசூல் கொடுக்குது. காடுகளில் வந்து யாரும் போய் உழவு ஓட்டுறதில்லை, உரம் போடுறதில்லை, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து இயற்கை விவசாயம். இயற்கை வழி விவசாயம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஏர் ஓட்டுறோம், தொழு உரம் போடுறோம், மருந்து அடிக்கிறோம், இது மாதிரி பண்ணிகிட்ருக்கிறதுலாம் வந்து இயற்கை வழியில் வந்து நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ வந்து பார்க்கப்படும் வந்து இயற்கை வழி விவசாயத்தில் வந்து தக்காளி சாகுபடி. இப்போ தக்காளி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம நாட்டு ரக விதை தேர்வு வந்து ரொம்பவும் முக்கியமான ஒன்று. எந்த ஊருக்கு எந்த பகுதிக்கு வந்து எந்த வெரைட்டி அதாவது வெரைட்டின்னு சொல்லப்படுற ரகங்கள் வந்து நல்ல தகுதியான ரகமே அந்த ரகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் இப்போ நாட்டு ரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 ஏக்கர் அளவுக்கு நமக்கு வந்து 40-60 கிராம் விதை இருந்தால் போதும். இப்போ வீரிய ஒட்டு ரகம் அப்படின்ட்டு நிறைய ரகங்கள் வந்திருக்கு, அந்த ரகங்கள் தேர்வு செய்கிறதா இருந்தால் ஒரு 120-140 கிராம் 1 ஏக்கருக்கு இருந்தால் நமக்கு போதும். நாற்றாங்கலுக்கு போடக்கூடிய மண்புழு உரத்தை கூட நம்ம என்னென்ன கலக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்களா, அசோஸ் பயிரெல்லாம் ஒரு 50 கிராம், பாஸ்போ பாக்டீரியா ஒரு 50 கிராம், இது சூரோமோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு 20 கிராம், ட்ரைகோடர்மா ரெடி 20 கிராம். இதெல்லாம் நம்ம கலந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து வச்சிடணும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து நம்ம நாற்றாங்கலுக்கு போட்டு நல்லா கொத்தி கிளறி நம்ம நாற்றாங்கால் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நம்ம ஆட்டங்கால் எப்படி தயார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்களா, நம்ம 1 மீட்டர் அகலம் வந்து வேணும். நம்ம ஹைட்டு அதாவது உயரம் அப்படின்னு சொல்ல பார்த்தா ஒரு 15 சென்டிமீட்டர் நமக்கு வேணும். நீளம் வந்து நமக்கு எவ்வளோ கன்வீனியன்ட் அதாவது தாராளம் எந்த அளவுக்கு தேவைப்படுது அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நாற்றங்கால் தயார் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து விதையை வந்து விதைக்கணும். விதை விதைக்கு முன்னாடி வந்து விதை நேர்த்தி அப்படிங்கிறது ஒன்று வந்து முக்கியமான ஒன்று. விதை நேர்த்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு 3% பஞ்சகாவியம். இந்த பஞ்சகாவியங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு மாட்டோட 5 பொருட்கள் அதாவது தயிர், பால், வெண்ணெய், வெல்லம், கோமியம், சாணி இதெல்லாம் வந்து கலந்து
தயாரிக்கக்கூடியது பஞ்சகாவியம். பஞ்சகாவியத்தை வந்து ஒரு 3% கரைசல், அதாவது 30 ml வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு, நம்ம அந்த விதையை வந்து அதில் வந்து ஒரு 10 நிமிடம் ஊற வைக்கணும். 10 நிமிடம் கழித்து எடுத்துகிட்டு ஒரு நிழலில் கொஞ்சம் உலர்த்திட்டு நம்ம வந்து நாற்றாங்காலுக்கு வரோம். இப்போ நாற்றாங்காலுக்கு வந்து கோடுகள் நேர் கோடுகள் கிழிக்கணும். எப்படி கிழிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குச்சி எடுத்துகிட்டு ஒரு 1.5 to 2 cm ஆழத்துக்கு, அந்த லெவலில் தான் போதும், 2 cm ஆழத்திற்கு நேர் கோடுகள் கிழிக்கணும். ஒரு 10 cm இடைவெளியில் நேர் கோடுகள் கிழிக்கிறோம். வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த கோடுகளில் வந்து தூவி நம்ம விதைக்கணும். விதைச்சிட்ட பின்னர் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் பொதுவாக விவசாயிகள் வந்து என்ன பார்த்திங்கன்னா, விதைச்சோடனே நம்ம அங்கே இருக்கிற மண்ணையோ இல்லை மணலையோ வந்து போட்டு மேலே மூடுவாங்க. இதுக்கு பதிலாக நம்ம வந்து மண்புழு உரத்தை வந்து அந்த மேலே போட்டு அந்த விதைகளை மூடினா முளைப்பு திறன் வந்து நம்ம அதிகமாக இருக்குது. அது வந்து நம்ம விவசாயிகளை சொல்லிகிட்ருக்கோம், நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. முளைப்பு திறன் அதிகமாக இருக்குது. இப்போ இப்படி நம்ம பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல ஒரு 4 to 5 days நல்லா எல்லா விதைகளும் நல்லா முளைச்சு வந்துடும். முளைத்து வந்த உடனே என்ன பண்ணணும்னா, அமுத கரைசல் அப்படிங்கிறதுல வந்து 1% அமுத கரைசல் வந்து தெளிக்கணும். எப்படி அது அமுத கரைசல் அப்படின்னு என்னங்கன்னா, மாட்டு சாணி 1 10 கிலோ, மாட்டு கோமியை 1 10 லிட்ரு, தண்ணி 1 10 லிட்ரு, அப்புறம் வெள்ளம் 1/4 கிலோ, இதெல்லாம் கலந்து நம்ம வந்து ஒரு நாள் வச்சுருந்தோம்னா அடுத்த நாள் வந்து அமுத கரைசல் தயாராகும். இந்த அமுத கரைசல்லேருந்து 1%, அதாவது 10 ml வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம கலந்துட்டு பூவாளி நம்ம கொண்டு அதில் கலந்து நம்ம அப்படி தெளித்தோங்கன்னா நம்ம அந்த நாற்றுக்கு தண்ணியும் ஊற்றுற மாதிரி ஆயிரும். வேரலைகள் இந்த மாதிரி நோய்களும் கட்டுப்படுத்த அமுத கரைசல் வந்து உதவும் உங்களுக்கு. நாளைய பண்ணை செய்தியில் திரு விஜயராஜன் அவர்கள் தக்காளி பயிரை தாக்கும் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்தும் உயிரியல் முறைகள் குறித்து கூறுகிறார். நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி: மலரும் பூமி, மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, கல்லூரி சாலை, சென்னை 6006. சமையலில் தக்காளி பயன்படுத்தாத உணவே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தக்காளியின் பயன்பாடு உள்ளது. ஆனால் தக்காளி சாகுபடியில் உழவர்கள் பலவிதமான ரசாயன உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்துவதால் நாம் நஞ்சு கலந்த தக்காளியை பயன்படுத்தும் சூழ்நிலை உள்ளது. இதற்கு மாற்றாக தக்காளியை இயற்கை முறையில் சாகுபடி செய்தால் நல்ல வருவாய் பெறுவதோடு நஞ்சு கலக்காத தக்காளியை பெற முடியும். இயற்கை முறையில் தக்காளி சாகுபடி செய்யும் நுட்பங்களை கூறுகிறார் திருவண்ணாமலை மாவட்ட வேதபுரி வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் திரு விஜயராஜன் அவர்கள். அரப்பு மோர் கரைசல் அப்படின்னு என்னன்னா, அரப்பு மரம் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க. அரப்பு மரம் இல்லைன்னா உசிலை மரம்னு கூட சொல்லுவாங்க. அதை ஒரு சில பகுதிகளில் உசிலை மர இலைகளை வந்து 1-2 கிலோ இலைகள் எடுத்துகிட்டு அது நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி 1-5 லிட்டர் வர மாதிரி நம்ம சாரை பிழிஞ்சு எடுத்துக்கணும். அது கூட வந்து 1-5 லிட்டர் புளிச்ச மோரை வந்து ஊற்றிடணும். ஊற்றி 7 நாள் வச்சுருந்து டெய்லி கலக்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், 7வது நாள் கழிச்சின்னு வந்து நம்ம அரப்பு மோர் கரைசல் தயாராகிடும். அரப்பு மோர் கரைசல் அடித்தா என்ன நடக்கும் பயிரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரப்பு மோர் கரைசலில் வந்து ஜிப்ரலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்குது. இது வந்து பயிர்களின் வளர்ச்சிக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு ஆசிட். அதனால் இது வந்து பயிர் வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தி நல்ல வந்து ஒரு கருக்கருன்னு வரும்னு சொல்லுவாங்க நம்ம விவசாயிகள். அந்த மாதிரி நல்ல பயிர்கள்லாம் கருக்கருன்னு வரும். இந்த வளர்ச்சி ஊக்கியை வந்து நம்ம ரசாயன முறையில் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
ஒரு ஒரு 100 ml பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா 400 ரூபா அப்படின்னு இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அதை அரப்புமோர் கரைசலில் யூஸ் பண்ணி நீங்கள் இலவசமாகவே நீங்கள் வந்து அந்த இதை நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து அரப்புமோர் கரைசலை பற்றி பார்த்தோம். அரப்புமோல் கரைசலில் என்னென்னா, இப்போ மலை ஓரங்களில் வந்து இந்த அரப்பு மரம் உசிலை மரம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இது இல்லாத விவசாயிகள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தபடியாக தேமோர் கரைசல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது தேங்காய் வந்து ஒரு 10 தேங்காய் நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா வந்து தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி ஒரு 5 லிட்டர் தேங்காய் பால் வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். 5 லிட்டர் பால் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 5 லிட்டர் மோர் கலந்துட்டு ஒரு 7 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா நான் தேமோர் கரைசல் வந்து தயாராகிடும் நமக்கு. அது தயாரானோடனே 10% கரைசல், அதாவது 1 லிட்டருக்கு 10 ml நம்ம ஊற்றி நம்ம பயிர்களுக்கு தெளிக்கும்போது நல்ல வளர்ச்சி வரும், நல்ல மகசூல் நம்ம எடுக்க முடியும். பட் இப்போ வந்து நம்ம 10வது நாள் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து அடுத்த ஒரு 30வது நாள் வந்தோடனே வந்து பூக்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னும் என்ன முக்கியமான கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த நல்ல பயிர்கள் வந்து கருக்குன்னு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிற முடியாது. இந்த டைமில் தான் வந்து அதிக பூச்சிகள் நோய்கள் இதெல்லாம் வந்து தாக்கும். இதை வந்து நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ மஞ்சள் ஒட்டுப்பொறி அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மஞ்சள் ஒட்டுப்பொறி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 10 to 15 அப்படிங்கிற அளவுக்கு பயிர்கள்லேருந்து 1 அடி உயரத்துக்கு வந்து குச்சிகளில் வட்டி நெட்டு கட்டி விடணும். மஞ்சள் ஒட்டுக்க பொறிகளுக்கு கட்டதுனால என்னென்னா, இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள் அந்து பூச்சிகள் இதெல்லாம் வந்து அந்த பொறிகளை ஒட்டிட்டு நம்ம வந்து அது செத்து போயிடும். மஞ்சள் ஒட்டுப்பொறி தவிர பெரமோன் ட்ராப் அப்படிங்கிற இனக்கவர்ச்சி பொறின்னு இருக்குது. இனக்கவர்ச்சி பொறிய 1 ஏக்கருக்கு 5 என்ற முறையில் அங்காங்கே பயிரிலிருந்து 1 அடி உயரத்துக்கு நம்ம பண்ணணும். இனக்கவர்ச்சி பொறி எதுக்கு அப்படின்னா, தாய் அந்த பூச்சிக்களை எல்லாமே வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். அது இழுத்து உள்ளே அதில் மடிஞ்சிடும். அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு வந்து காய் புழுக்கள் வரதெல்லாம் வந்து நமக்கு குறைஞ்சிரும். இதை வந்து நம்ம வந்து வருமுன் காப்பது சிறந்தது அப்படிங்கிற முறையில் வந்து நம்ம பண்ணணும். இயற்கை விவசாயத்தில் இந்த வருமுன் காப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ ஒரு பூச்சி நோய்கள் வருது அப்படின்னா வச்சுங்களேன், இப்போ இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, உடனே நம்ம பூச்சி மருந்து கடைக்கு போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வந்தால் உடனே அடிச்சிடுறாங்க. ஆனால் இயற்கை விவசாயத்தில் நம்ம அப்படி பண்ண முடியாது. இப்போ பஞ்சக்காவியாவோ இல்லை ஒரு எது எந்த ஒரு கரைசலாக இருந்தாலும் நம்ம தயாரிக்கிறது வந்து 1 வாரமோ 1 மாதமோ அந்த டைமே ஆகும். நமக்கு இந்த டைமுக்குள்ளே நம்ம உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பூச்சி நோய்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம பயிர்களுக்கு எந்தெந்த டைமில் என்னென்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு முன்னாடியே வந்து அதுக்கான கரைசல்கள் தேவையான பொருட்கள்லாம் வந்து தயார் செய்து வச்சுக்கணும். அப்படி பண்ணாதான் மட்டும்தான் நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து முறையாக நம்ம பயன்படுத்தி முறையாக அதிக மகசூல் எடுக்க முடியும். இப்போ தக்காளியில் பார்த்திங்களா, முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்திங்களா, இந்த வேரிழுகள் நோய் வரும், இலைப்புள்ளி நோய்கள் வரும். இதை வர்றதுக்கு முன்னாடியே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்களா, நம்ம பஞ்சக்கவியம் வந்து 3% கரைசல் தெளிக்கலாம். அமுத கரைசல் 1% கரைசல் தெளிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை சாறு வந்து 5% வந்து தெளிக்கிறதுனால நோய் பூச்சிகள் வந்து கட்டுப்படுது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் கரைசல் 3% தெளித்து பூச்சி நோயில் கட்டுப்படுத்தலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து வசம்பு கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. வசம்பு கரைசல் எப்படின்னா, வசம்பு வந்து ஒரு 300 ml வந்து நல்லா கரைச்சி ஒரு 300 ml சாத்து வசம்பு சாறு எடுத்துக்கணும். அது கூட வந்து ஒரு 1 லிட்டர் கோமியத்தை கலந்துக்கணும். அதிலிருந்து ஒரு 8.7 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டு நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா பெரும்பாலான நோய்கள் அதிலே கட்டுப்படுத்துறோம். அதுக்கப்புறமா மின்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய புதினா கரைசல் அப்படின்னா, புதினா இலையை எடுத்து நம்ம நல்லா அரைச்சிட்டு ஒரு 300 ml சாறு ரெடி பண்ணிக்கணும். 300 ml சாறு ரெடி பண்ணிவிட்டு 10 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அடித்தோம் அப்படின்னா அது வந்து பூச்சி நோய்களை கண்ட்ரோல் பண்ண மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம ரசாயன முறை விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எப்படின்னா பார்த்திங்களா, 20வது நாளில் ஒரு உரம் கொடுக்கணும், 40வது நாளில் ஒரு உரம் கொடுக்கணும், 60வது நாளில் ஒரு உரம் கொடுக்கணும். இந்த மாதிரி பல முறைகளில் உரம் கொடுத்துட்டு வரோம். ஆனால் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் ஏன் நம்ம அந்த உரங்கள்லாம் கொடுக்கல, ஏன் அப்படி கொடுக்காதே நம்ம வருது அப்படின்னு பார்த்தோங்களா, நம்ம 10வது நாள்லேயே முன்னாடி சொல்லியிருக்கோம், பஞ்சகாவிய கரைசலும் அமுத கரைசல் இந்த மாதிரி அரப்புமோர் கரைசல் தேமோர் கரைசல் இதெல்லாம் வந்து தெளிக்கணும்னு சொல்கிறோம். எதுக்கு? அதுவும் பல பயிர் வளர்ச்சிக்கு தான். இது ரசாயன முறைகளில் யூரியா பொட்டாசு சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்க சத்த பூராமே இந்த கரைசல்களில் இருக்குது எல்லாமே. இந்த கரைசலே வந்து நம்ம பயிர் வளர்ச்சி ஊக்கி பயிரை நல்லா வளர்த்து நம்ம கொடுத்துரும். இப்படி கொடுக்கும்போது நமக்கு எதுக்குமே நம்ம வந்து ரசாயன முறையில் போய் நம்ம
காசு கொடுத்து விலையை கொடுத்து நம்ம வாங்கி உரங்கள்லாம் நம்ம போட தேவையில்லை நமக்கு. அப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து 30வது நாளில் வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். இந்த பூ பூக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பூக்களை வந்து அதிகப்படுத்தணும், பூக்கள் உதிராமல் பார்த்துக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, பூத்த 30 நாளில் வந்து 3% பஞ்சகவ்வியத்தையும் அதை தாண்டி 30 நாள் முடிஞ்சு 32வது நாள் வந்து 1% அமுத கரைசல், 10% தேமூர் கரைசல் இதை வந்து நம்ம தெளிக்கணும். தெளிச்சிங்கன்னா நம்ம வந்து பூ வந்து அதிகமாக பிடிக்கும், பூ வந்து உதிராமல் நின்று காய்கள் வந்து அதிகமாக எடுக்கும். இந்த டைமில் பார்த்தீங்களா வேரெழுகள் நோய் வந்து அதிகமாக தாக்கக்கூடியவனு. வேரெழுகள் நோய் தாக்குது அப்படின்னு பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து நம்ம வந்து அமுத கரைசல் வந்து 10% கரைசலில் வந்து ஒவ்வொரு டைம் தண்ணி பாய்க்கும் போதும் ஒரு 2-3 நாள் இடைவெளியில் வந்து நம்ம தண்ணி பாய்க்கும் போது கரைச்சி விடணும். அப்படி இல்லைன்னா பூ வலையில் நீங்கள் எடுத்து தெளிக்கலாம். தெளிச்சிங்கன்னா வந்து வேரெழுகள் நோய் வந்து வராமல் தடுத்துட முடியும். நம்ம வந்த பின்னாடி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம இந்தந்த டைமில் என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணிடணும். வந்த பின் வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து அடுத்து வந்து இப்போ 30 நாள் நல்லா அடித்து நல்லா பூலாம் பூத்துட்ருக்குது நமக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 40-45 நாளில் காய் பிடிக்க ஆரம்பிக்கும். காய் பிடிக்க ஆரம்பிக்கிற டைமில் வந்து நம்ம ஒரு முறை வளைச்சி ஊக்கி புல் கொடுக்கணும். என்ன மாதிரி வளைச்சி கொடுக்கலாம், வந்து பஞ்சகாவியாக ஒரு வளைச்சி ஊக்கி அது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தேமோர் கரைசல் இல்லைன்னா அரப்பு மோர் கரைசல் இதை வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து காய் நல்லா பிடிச்சி காய் வந்து பெருசாக நல்லா ஒரு பெரிய சைஸில் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம கிடைச்ச உடனே இப்போ அடுத்து வந்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் அறுவடை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா அது தக்காளியில் பார்த்தீங்களா கலர் வந்து பச்சை கலர்லேருந்து சிவப்பு கலர் மாறும் தன்மையிலே நம்ம வந்து அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம். அறுவடை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 2 நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு ஒரு அறுவடை பண்ணிவிட்டு 2 மாதம் வரைக்கும் அறுவடை பண்ணுவோம். அது நம்ம 2 மாதம் வரைக்கும் அறுவடை பண்ணிட்டு போயிட்டுருப்போம். இப்போ வந்து அறுவடை பண்ணும்போது என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா காய்ப்புழுக்கள். காய்ப்புழுக்கள் வந்து அதிகமாக தாக்கி நிறைய மகசூல் இழப்பு ஏற்பட்டு வந்துட்டுருக்குது இப்போ வரைக்கும். காய்ப்புழுக்கள் கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணணும்னா விவேரியா பேசியானா அப்படிங்கிற ஒரு பூஞ்சான பூச்சிக்கொல்லியை வந்து நம்ம தெளிக்கணும். எவ்வளோ தெளிக்கணும்னு கேட்டால் 1 கிராம்லேருந்து 2 கிராம் எடுத்துக்கிட்டு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தெளிக்கணும். தெளிப்பான் கொண்டு நம்ம தெளிக்கலாம். இதை தெளிச்சங்களா நம்ம பூஞ்சால் அந்த காய்ப்புழுக்கள் வந்து கட்டுப்படுறதோட சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இந்த வெள்ளை இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்திங்களா நம்ம அறுவடை செஞ்சிட்ருக்கோம். இந்த டைமில் வந்து நம்ம வந்து காய்கள் நல்லா பெருசாக வந்து வளர்கிறதுக்கு வந்து ஒரு நம்ம சக்தி கொடுக்கணும் அப்படின்னு எப்படி என்ன பண்ணலாம், நமக்கு மண்புழு உரம் வந்து எடுத்து 1 ஏக்கருக்கு வந்து ஒரு 500 கிலோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செடிகள் அடியில் போட்டு மண் அணைச்சி கட்டணும் அப்படின்னா நல்ல காய்கள் வந்து பெருசு பெருசாக வந்து நல்ல அதிக மகசூல் அந்த டைமில் எடுக்க முடியும். இயற்கை விவசாயத்தில் தக்காளியோட மகசூல் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகங்கள் பயிரிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8-10 டன்னஸ் வந்து 1 ஏக்கருக்கு வரும். இதே வீரிய ஒட்டு ரகங்கள் பயிரிட்டோம்னா 20-25 டன்னஸ் வந்து 1 ஏக்கரில் நம்ம எடுக்க முடியும். இது தவிர இப்போ பார்த்தீங்களா ஒரு நம்ம ஒரு பொதுவாக நம்ம வந்து ஒரு தக்காளி வயல் அப்படின்னா அதை சுற்றி என்னமோ இருக்கணும். பொறிப்பயிர்கள் அப்படின்ட்டு சிலது நம்ம பயிரிடணும். பொறிப்பயிர்கள் அப்படின்னா என்னென்னா அது நம்ம சாமந்தி துளசி சோளம் இந்த மாதிரி பயிர்களை வந்து ஆமணக்கு இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து நம்ம வயல்களை சுற்றியோ இல்லை ஒரு 10 ரோ அப்படிங்கிற சொல்லக்கூடிய 10 வரிகளுக்கு 1 வரி நம்ம வந்து விதைக்கணும். எப்படி இப்போ என்னென்ன இருக்குது எப்படி விதைக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து சாமந்தி எடுத்துக்கிட்டோம். சாமந்தி வந்து ஒவ்வொரு 10 வரிசைகளுக்கும் 1 வரிசை வந்து சாமந்தி வந்து விதைக்கணும். அப்புறம் வந்து வயல்களை சுற்றி ஆமணக்கு செடிகளை விதைக்கணும். இதெல்லாம் விதைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி வந்து அது நூற்புழுக்கள் அப்படின்னு சொன்னப்பட்ட நெமட்டோட் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஆமணக்கில் வந்து நிறைய பூச்சிகள்லாம் அதை போய் தாக்கி ஆமணக்கு பயிரில் வந்து தாக்கும்போதே நம்ம வந்து அதுக்கு கையில் எடுத்து கொண்டு நம்ம வந்து நிறைய பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால் இந்த பொறிப்பயிர்களான இந்த பயிர்களையும் நம்ம தக்காளி சாகுபடி செய்யும் போது நம்ம வந்து விதைச்சி ஒரு ஒருங்கிணைந்த முறையில் வந்து இயற்கை முறையில் நம்ம எல்லா தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து அதிக மகசூல் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய பண்ணை செய்தியில் திருவண்ணாமலை மாவட்டம் வேதபுரி வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண்மை விரிவாக்க வல்லுநர் திரு சுரேஷ் அவர்கள் இந்த நடுவம் உழவர்களுக்கு ஆற்றும் பணிகள் குறித்து கூறுகிறார். பார்ப்போம். இந்த
இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி: மலரும் பூமி, மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, கல்லூரி சாலை, சென்னை 606.